அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது மன்னார்குடியிலிருந்து ராஜகுரு ஜோதாலயம் ராஜேஷ்குமார் பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் வசியம். பொதுவாகவே ஆண் பெண் வசியம் என்னவே சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன வந்து பார்த்திங்கன்னா, மக்களிடக்கூடிய ஒரு விழிப்புணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசியம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே வந்து பணம் அவங்க வந்து பணம் சில பேருக்கு காதல், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு பெண்ணை நேசித்தேன், அந்த பொண்ணு வந்து இப்போ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு. சரியா, நீங்கள் வந்து நேரடியாக வாங்க, உங்கள்கிட்ட உங்களுடைய விருப்பங்கள் என்னென்ன நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வச்சிங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஆனால் எனக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வரக்கூடிய நேரத்தை வச்சு நாங்கள் வந்து பார்த்தா ஒரு வகையான கணிப்புகள் கணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஜாதகம் இருக்கும், சில பேருக்கு ஜாதகம் இல்லை. அப்போ ஜாதகம் இருக்கிறவங்க நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசனம் ப்ளஸ் ஆருடம், அது மட்டும் இல்லாமல் கைரேகை. அப்போ இந்த மூணையும் நம்ம கம்பர் சைடு வச்சு தான் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகுமா தோல்வியாகுமா. இசை ஏற்கனவே நம்ம ஏற்பட்ட வச்சிருந்த காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் தடையானது, ஏன் தடைப்பட்டு போனது அப்படின்னு முழு விளக்கங்கள் நபராகிய நீங்கள் எங்களை போன ஜோதிடரிட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கு ஆலோசனை நேரடியாக கேட்டால் தான் உங்களுக்கு பல விஷயங்கள் நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். சரி, இப்போ வந்து இப்போ நம்ம நீச்சுக்குள்ளே போவோம். இந்த ஆண் பெண் வசியம், இந்த ஆண் பெண் வசியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா எதை கான்சன்ட் வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, சாதாரண நம்ம அன்றாலும் உணவை வந்து பணம் உள்கொள்ளக்கூடிய மாமிசம் வகையை சேர்ந்தது நண்டு. இந்த நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக, அது ஜாதக ரீதியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தன்னுடைய சிறப்பை அது வந்து பழுதுபட்டு அந்த தாய் நண்டு இறந்து குஞ்சு, அதாவது தன் குஞ்சுகளை காப்பாற்றக்கூடிய தன்மை அந்த தாய் நண்டுக்கு தான் உண்டு. இதை வந்து சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சினப்பை வந்து பார்த்தா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அது வெளியில் வரக்கூடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது தன் குஞ்சை காப்பாற்றணும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு உடையது, நண்டுக்கு தான் உடையது. அதனால் தான் கடக லகினம், கடக ராசி இந்த சமமைப்பு பெற்றவங்க ஜாதக ரீதியில் கால புருஷ தத்துவப்படி நாலாம் பாவம். இந்த நாலாம் பாவம் என்பது வந்து பார்த்தா தாய்மை குறிக்கக்கூடிய பாவம். அப்போது நம்ம வந்து பார்த்தா என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் நினைப்பா, தாய் தான் நினைப்பாங்க. அப்போது அந்த தாய்த்தன்மை பெற்ற இந்த கடக லகினத்துக்குடைய அதிபதியான சந்திரன், அந்த சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டிக்கூடிய வந்து பார்த்தா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு தாங்க. அப்போது மேசத்துக்கு ஆடு. ஏன் அந்த ஆடை வந்து மேசத்துக்கு வச்சாங்க, அதாவது ஒன்றுக்கு ஒன்று முடன்பாடு அல்ல. அப்போது மேசம் என்பது வந்து பணம் தலை. அப்போ நம்ம தலையை தான் நம்ம சொல்கிறோம், ஆடை சொல்கிறோம். அதுமாரி வந்து பணம் ரிஷபம் அப்படின்னா, ரிஷபம் அப்படின்னு பார்த்தாவே அங்கே வந்து பணம் இரட்டு மாடுகள். அப்போது ரிஷபம் சொல்லக்கூடியது எருதையும் மாடையும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த மாட்டுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் வச்சாங்க, மிதனம் இரட்டை மனிதர்கள் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து நண்டு வச்சுருக்காங்க, பிறகு சிம்பத்துக்கு வந்து சிங்கத்தை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து போனால் கன்னிக்கு வந்து போனால் ரெட்டை பெண்கள் வச்சுருக்காங்க. அதாவது பெண் பெண்ணுடைய ரெண்டு பகுதி வந்து ரெண்டு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்னம் வச்சுருக்காங்க. பிறகு வந்து போனால் துலாம் தராசு வச்சிங்களா, பிறகு வந்து போனால் விருச்சகம், அந்த விருச்சகத்துக்கு தேல் வச்சிங்களா, அந்த தேலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி உடல் மனிதனாகவும் மீறி உடல் மனிதனாகவும்
அதாவது மிருகம் மனிதன் ரெண்டு சம்மந்தப்பட்டு கையில் வந்து வில்லோடு ஏந்திரக்கூடியவர் அதுக்குனா வில் ஏந்திய ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தனுஷுக்கு தான் உண்டு. மகரம் சுறா, கும்பம் கும்பக்கலசம், மீனம் இரட்டை மீன்கள். இப்படி ஒவ்வொரு சின்னங்களும் நம்ம ஒவ்வொரு ராசியை அடிப்படை வைத்து தான் இருக்குது. அப்போது இந்த ஏன் அந்த வந்து நாலாம் இடத்துக்கு மட்டும் ஏன் நண்டு அப்படிங்கிறீங்கன்னா அதுதான் தாண்மை. எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா உண்டு. ஆனால் இந்த நண்டுக்கு மட்டும் பெசலான்னு கேட்டிங்கன்னா தன் உயிரை மாச்சு அந்த உயிரின் இனத்தை போக்கி கொண்டு தன் குஞ்சுகளை வெளியே கொண்டாத தள்ளுவது இந்த நண்டுக்கு தான் உண்டு. அண்ணாதான் தமிழ் ராசியான கடகராசி தமிழ்நாட்டு ராசின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி இந்த ராசியை வச்சு பல விஷயங்கள் பேசிகிட்டே போயிடலாங்க. ஆனால் நம்ம காசுக்கு வருவோம். அப்போது இந்த நண்டு மட்டும் நான் ஏன் இது முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இந்த நண்டு குளியல் சொல்லக்குழி வந்து போனால் அந்த நண்டு குழி வந்து போனால் அது வந்து போனால் தோண்டி தான் ஒரு மண், அந்த மண்ணில் ஈரம் ஈழப்பதம், அந்த ஈழப்பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு கூடு தனக்குன்னு ஒரு வீடு அமைச்சு வாழக்கூடியது நண்டு. அந்த வீடு சொல்லக்கூடிய குழி நண்டு குழியில் போய் நம்ம வந்து போனால் பெண்கள் அண்டாலும் உபயோகப்படுத்தக்கூடிய விரலி மஞ்சள், அது பெரிய மஞ்சள், ஒரு ஆறு மஞ்சள் எடுத்துகிட்டு போய் அந்த நண்டு இது இருக்கக்கூடிய இடத்துல அந்த குழியில் வந்து பணம் போட்டுட்டு வந்துடணும். பிறகு இரண்டு நாளோ அல்லது ஒரு நாளோ கழித்து அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கும்போது நண்டு ஆகாத அந்த மஞ்சளை வந்து தள்ளிட்டு ஆகிற மஞ்சளை அது வந்து தன்குடியே வச்சுக்கும். அப்போது அந்த ஆகரக்கூடிய மஞ்சளை எடுத்துட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி பதம்படுத்தி ஆச்சுங்களா நம்மளுடைய குல தெய்வம், நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுடைய அருள் தெய்வம், நம்மளுடைய முன்னோர்கள் இவங்க எல்லாத்தையும் மனதார பூஜித்து அந்த மஞ்சளை சம எடை எடுத்து பொடி பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தனை திரிவியங்கள் சொல்லக்கூடிய திரிவியங்கள் வந்து மொத்தம் ஆறு திரிவியங்கள் இருக்குது. அந்த பூஜைக்குண்டான வாஸ்தனை திரிவியங்கள் ஆறு, அந்த ஆறையும் அந்த மஞ்சளோட பயன்படுத்தி அதை ஒரு திலகமாக ஆக்கி அந்த திலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் இட்டுட்டு போனால் அந்த நெத்தி அந்த நெத்தியில் விடக்கூடிய மஞ்சளுக்கு மேலே கஸ்தூரி குங்குமம் சொல்லக்கூடிய குங்குமம் இருக்குது. அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில் பூசிட்டு போனால் தனவசியம், மனவசியம், தொழில் வசியம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பெண் வசியம், நம்ம எந்த பெண்ணை நம்ம வந்து பார்த்தா ஆசை தீர நம்ம வாழ்க்கைக்கு ஒரு துணையாக வரணும், நம்ம வாழ்க்கை இந்த பெண் வந்தால் நம்மளுடைய லைஃப் செட்டில்மெண்ட், அதாவது இந்த பெண் மூலிமா எனக்கு அதிர்ஷ்டங்கள் வருது, இந்த பெண் மூலிமா எனக்கு யோக பலனை வருது, இந்த பெண்ணை என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு துணைவியாக நான் ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவத்தில் யார் ஒருத்தர் வந்து அதை ஒரு பெண்ணை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மஞ்சள் சொல்லக்கூடிய மஞ்சள் திலகம் அது வசிய திலகமாக மாறி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு உங்களுடைய ஈர்ப்பு சக்தி ரீதியாக அந்த பெண்ணை உங்களிடம் வசப்படுத்த இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு வாய்ப்பு. இதை வந்து பயன்படுத்தி மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த வசியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், தவறான எண்ணத்துக்கோ தவறான நோக்கத்துக்கோ எங்களை போன்ற ஆசானங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்கால துணைவியும் எதிர்கால காதலியும் வசப்படுத்த தான் ஒன்று தவிர ஆகாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை ஒரு தெய்வ கடாட்ச ரீதியாக கொண்டு போனால் உங்களுடைய வாழ்க்கையின் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை தரும் தவிர இது ஆகாத எண்ணத்திலேயோ இல்லை ஆகாத பணியிலேயோ ஈடுபட்டால் மேலும் மேலும் தும்பம் துயரங்கள் படக்கூடிய வாய்ப்பு இந்த திலகம் கொடுக்கும். ஏன்னா மொத்த திலகத்தோட இது வந்து பண புனித பெற்ற திலகம் சொல்லக்கூடிய மஞ்சள் திலகம். இந்த மஞ்சள் திலகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பாதையை கொடுக்கறது தான் இந்த கருத்துக்கு தவிர
தவறான நோக்கத்துக்கு அல்ல. மீண்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில், இதே போன்ற ஒரு சம்பவத்தில் புதிதாக உங்களுக்கு வந்து பணம் எடுத்து சொல்ல இருக்கிறோம். தாந்திரிக முறையில், பாரம்பரிய தாந்திரிக முறையில், தெய்வ அனுகிரக ரீதியில், பஞ்ச பூதங்கள், பஞ்ச தத்துவங்கள், நவலோகங்கள் இதனை அடிப்படை வைத்து உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல பயணத்தை, நல்ல புதிய திட்டத்தை தாந்திரிக ரீதியில் உங்களிடம் வந்து உரையாட மேலும் மேலும் இந்த அரிய வாய்ப்பினை தந்தருளிய நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.